தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கின் காரணமாக பக்தர்களுக்கு மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுரேஷ்குமார். சுரேஷ்குமார், தற்போதைய விவரங்கள் என்னவாக இருக்கு? வணக்கம். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவி அமைந்துள்ளது. தேனி மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா தலமாக இந்த சுருளி அருவிக்கு கேரள மாநிலம் மட்டுமின்றி தமிழகத்தில் வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கோயில்களில் புனித நீர் எடுக்க பக்தர்கள் ஏராளமான நாள்தோறும் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வர காரணத்தினால் சுருளி அருவிக்கு நீர்வரத்து ஏற்பட்டு சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் குளிக்க முடியாத அளவிற்கு அதிகளவில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பதால் சுற்றுலா பயணிகளை தொடர்ந்து குளிப்பதற்கு இரண்டாம் நாளாக மாவட்ட வனத்துறையினர் தடை வைத்துள்ளனர். மேலும் இன்று ஆடிப்பெருக்கு நாள் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து பல எதிர்பார்ப்புடன் வந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாமல் ஏமாற்றம் அடைந்து சென்றுள்ளனர். டெய்லி ஹெட்லைன்ஸ், டாப் ஸ்பெஷல் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பார்க்க. உங்க ஃபேவரட் ஆன நியூஸ் தமிழ் சேனல DTH சர்வீசஸ்ல பார்க்கணும்னா ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். Stay tuned and keep watching நியூஸ் தமிழ்.